ரமணருக்கு வழிகாட்டிய போத சுவாமிகள். எட்டு வயதிலேயே கிடைத்த அஷ்டமாசத்துக்கள். சித்தர் தோண்டிய குளம் பால் கிணறா மாறி இருக்கு. அவர் உருவாக்கின அந்த இடம் நோய் தீர்க்கிற களமா உருவாகி இருக்கு. சாக்கடையில குளிச்சாலும் வாசனையோட அலையிற அந்த உடம்புதான் ஓத சுவாமிகளுடைய மங்காத மகிமையா இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, மிகப்பெரிய மகான்களுக்கு அரூபமா வழிகாட்டி அவங்க உயர்ந்த நிலைய அடையிறதுக்கு இந்த சித்தர் தான் வழிகாட்டியா இருந்திருக்காரு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முத்தழகுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஓத சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு. அங்க இன்னைக்கும் நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதை பத்தின விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க நாங்க அங்க போய்கிட்டு இருக்கோம். மலைகள் சார்ந்த இடங்கள் சித்தர்களை அதிகம் ஈர்த்திருக்கு. மனித நடமாட்டமும் இருக்கக்கூடாது, அதே சமயம் தியானம் செய்ய தவம் செய்ய தகுந்த சூழ்நிலையும் வேணும்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்சதுதான் உயர்ந்த நிலப்பகுதியான மலைகள். அங்கதான் தங்களுடைய ஆன்மாவை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிற ஆற்றல்கள் எளிதா கைவரப்படுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க இயற்கையோட இயற்கையா மாறி வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி திண்டுக்கல் மலைப்பகுதியும் அதை சார்ந்த பகுதிகளும் சித்தர்களுக்கு பல வகையில துணையா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த சித்தருடைய சமாதியை நோக்கி போகும்போது காற்று எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஓத சுவாமிகளோட ஜீவ சமாதி. மலை அடிவாரத்தில் இந்த சித்தர் ரொம்ப கதகதப்பா அமைஞ்சிருக்கார். இங்க உள்ள பாறைகளுக்கு அடியில நிறைய சாமிகளோட வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சித்தர் வாழ்ந்த போது அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்த சாமிகள்னும் அவருக்கு பிறகு அதே பாணியில வழிபாடுகள் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க ஒவ்வொரு பாறைக்கடியிலையும் இருக்கிற சாமிகள் போலவே சித்தர் தியானம் செய்த இடமும் இருக்கிறத பார்த்தோம். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒருவித அமைதி கிடைக்குது. இந்த பகுதியில இன்னொரு ரகசிய பாதை இருக்குன்னு அதுக்குள்ள போய் தான் சித்தர் ஓத சாமிகள் பெரிய தவங்களை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா காலப்போக்கில் அந்த பாதை யாருக்குமே தெரியாம மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு ஆச்சரிய நிகழ்வா ஒரு இடத்துல இருக்கிற சிவன் சிலை மீது நீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த நீர் மேல ஒரு சுனையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த தீர்த்தம் பல நோய்கள் தீர காரணமா இருக்குன்னு நம்பப்படுது. இந்த அற்புத நீர் கீழே இருக்கிற கிணத்துல போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இத பால் கிணறுன்னு சொல்றாங்க. இந்த நீரை எடுத்து சமைச்சு இங்க வர்ற மக்களுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. அந்த உணவை சாப்பிடும் போது பல நோய்கள் சரியாகுதுன்னு சொல்றாங்க. இவர் அந்த கிணத்துல தூர் வரும்போது ஒரு பக்கத்துல இருந்து பால் வந்ததை பார்த்ததா சொல்லி நமக்கு வியப்பை ஏற்படுத்தினார். காலையில ஒரு நேரத்தில் வரேன், வருவோம் அந்த ஐயர் சொல்றாரு, நம்பி என்ன ஒரு மூணு மீன் செத்து கிடக்குங்க, அதை எடுத்துருங்க அப்படின்னாருங்க. அப்புறம் இறவை தான் இப்போ மோட்ரு, அப்போ இறவை இறச்சி தான் தண்ணி எடுக்கணும். அப்போ இறச்சிட்டு மூணு மீன் எடுத்துட்டேன், தண்ணி ஸ்மெல்லு வருது, மோட்டரை போட்டு தண்ணியை போட்டு எடுத்து முடிச்சாச்சு. எடுத்துக்கும் மணி அஞ்சு சாயந்தரம். அப்போ அந்த ஐயர் அண்ணன் கூப்பிட்டு நம்பி என்ன இங்கே வாங்க அப்படின்னாருங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு மூளையும் தண்ணி சல சல சலன்னு வந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு மூளையில் மட்டும் தண்ணி பால் கலர் அப்படியே வெள்ளையாக வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் கேள்விப்படும் போது நமக்கு இந்த சித்தர் மேலே இருக்கிற பரவசம் பல மடங்கு அதிகரிக்குது. சித்தர் ஓத சுவாமிகள் பத்தி நமக்கு விவரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீமத் ஓத சுவாமிகள்னு பக்தர்களால் அழைக்கப்படுற சுப்பையா சுவாமிகளோட ஒரிஜினல் பெயர் சுப்பிரமணியன். இவர் பிறந்த கதை ஒரு அற்புதம்னு சொல்றாங்க. இவர் பிறக்க போகிற சமயத்துல மூன்று அதிசய நபர்கள் மர்மமான முறையில வந்து அந்த குழந்தைக்கு பூக்களை அணிவித்து மந்திரம் ஒழிக்க செய்துட்டு போயிருக்காங்க. இதை நேரில் பார்த்த அந்த மருத்துவ பெண் மக்களுக்கு சொல்லியிருக்காங்க.
8 வயசு வரைக்கும் நார்மலா பிறந்து வளர்ந்த இந்த சித்தர் அதுக்கு பிறகு பலவித ஆன்மீக மாற்றங்கள் அடைஞ்சிருக்கார். பல அற்புதங்கள் அவருக்கு கைவரப்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல மலைக்கோட்டைக்கு மேற்புறம் காடு இருந்தது. ஜன நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல அவர் அடிக்கடி தவம் செஞ்சிருக்கார். குகை மேல இருந்து தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. இங்கேயே அவர் ஒரு குளம் வெட்டினதா சொல்றாங்க. அதுதான் இப்போ பால் கேணியா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓத சுவாமிகள் மலைப்பகுதிகளிலையும் தெருக்கள்லையும் பித்தன் போல அரைஞ்சு தெரிஞ்சிருக்கார். ரமண மகரிஷிய திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்தவர் இந்த ஓத சுவாமிகள் சொல்லப்படுது. இவர் வாழ்ந்த நாட்கள்ல நடத்தின ஆச்சரியங்கள் பத்தி நிறைய சொல்றாங்க. ஓத சுவாமிகளோட ஜீவசமாதியில வந்து பக்தர்கள் வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு ஓத சுவாமிகள் ஒரு அசரீரியா வந்து பதில் சொல்வாராம். இல்லனா பக்கத்துல போற யாராவது இவங்களோட தெரியாத கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போற மாதிரி பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பூமி பூஜை நடந்திருந்தது. அப்போ ஒரு பிரபலமான தொழிலதிபர் சாயம் போட்டு போயிட்டாரு. திரும்ப வந்து கண் மூடி சாயம் பிரார்த்தனை பண்றாரு. என் மகனுக்கு நிச்சயத்தை பண்ண போதும், உங்கள்கிட்ட ஒரு மாலை கிடைக்கணும் எனக்குன்னு அவர் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்றாரு. நான் உட்கார்ந்துருந்தவன் எழுந்துச்சு உள்ளே போய் அந்த மாலை எடுத்து அவர் கையில் கொடுக்குறேன். கண் கலங்குறார். மனசில் வேண்டிகிட்டு இருக்கேன், எப்படி உங்களுக்கு இதாச்சு, இந்த கோயிலில் தன்மை இதாங்க, மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தை எங்களுக்கு உதயமாக்கிடுவார். இந்த விஷயத்தை கேட்கும்போது வியப்பாக இருக்கு. வார்த்தைகளால் நினைக்கப்படுற சொற்களை இன்னொருத்தருக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற ஆற்றல் இந்த மாதிரி சித்தர்களால் மட்டுமே முடியும். சித்து விளையாட்டுக்களை வாழ்ந்த காலத்திலேயே மட்டும் இல்லாமல் அரூபமாக இருக்கிற இந்த சமயத்திலையும் தொடர்ந்துகிட்டே இருக்காரு ஓத சுவாமிகள். அவருடைய அற்புத ஜீவசமாதியை பத்தியும் அதை சார்ந்து இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற அற்புதங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட நிறைவோட அங்கிருந்து நாங்க கிளம்பணும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800.